ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் காரணப்பட்டில் தான் இருக்கோம். ஜெம்ஸா வெள்ளூரில் வெள்ளூர் ஸ்டார்ஸ் நிகழ்ச்சியில் தினம் தினம் நம்ம சூப்பரான ஸ்டார்ஸை தான் நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எந்த ஸ்டாரை பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் இவர் தான் பார்க்க வந்திருக்கோம். விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே டேலண்ட்டாக இருப்பாங்க, பயங்கரமாக இருப்பாங்க. குறிப்பாக அந்த விளையாட்டை சொல்லித்தர சார் எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னா, காரணப்பட்டில் மகேஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் பிடி சாராக இருக்கார். இவருக்கும் இந்த ஜெம்ஸா வெள்ளூருக்கும் என்ன ஒரு ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, நம்ம பண்ணக்கூடிய இந்த டேலண்ட் ஷோவில் அவர் வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஒரு முயற்சியால் இங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் எல்லாருமே மாணவர்களை கூப்பிட்டு தினம் தினம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஹாக்கி சொல்லிக் கொடுத்து அவங்கள அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாங்க, நிறைய விஷயங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டுகளுக்காக இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது என்னென்னலாம்னு சொல்லிட்டு அவரே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க சார். வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி மகேஷ்குமார் சாரை பார்க்குறது. சரி, உண்மையிலேயே எங்களுடைய ஜெம்ஸா வெள்ளூர் வெள்ளூர் ஸ்டார்ஸ் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஸ்டார் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி. நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்லேருந்து 30 பேர் தான் இருந்தோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் சூப்பர் அதில் விளையாடிட்டு இருக்கோம். எங்களுடைய சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா, நாங்கள் மாணவர்கள் விளையாட வைக்கிறதே வந்து எந்த கெட்ட பழக்கத்துக்கும் போகக்கூடாதுன்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு. ஆனால் அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட் இயரில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 12 பேருக்கு மேலே நேஷ்னல்ஸ் விளையாடியிருக்காங்க. கடந்த ஆண்டு பள்ளி கல்வித்துறையில் நடத்தப்பட்ட குடியரசு தின விழா போட்டியில் நாங்கள் ஸ்டேட்டில் கோல்டு மெடல், வேலூர் மாவட்டம் மாணவிகள் வந்து வெண்கல பதக்கம் வாங்குவாங்க. அதே மாதிரி அண்டர் 14லேயும் மாணவர்கள் வந்து வெண்கல பதக்கம். வேலூர் மாவட்டத்தில் இல்லை, தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே பள்ளியை சார்ந்த அணி வந்து ஒரு கேமில் 3 மெடல் பண்ணுறது நம்ம பள்ளி தான். வேலூர் மாவட்டம் ஸ்டூடெண்ட்டுங்க தான், சூப்பர், நம்ம பள்ளி தான். அதுக்கு முழு ஒத்துழைப்பு வந்து பள்ளியில் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் எல்லாருமே வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம எப்போ மேட்சுக்கு போகணும்னு கேட்ட உடனே அனுமதி கொடுத்துருவாங்க, எப்போவுமே அனுமதி கொடுத்துருவாங்க. அதோடு இல்லாமல் எங்கள் பெற்றோர்கள் வந்து அதிகமான அபரிவிதமான ஒத்துழைப்பு எனக்கு. ஓகே. ஏன்னா அவங்க எல்லாமே அவங்க சப்போர்ட்டால தான் இந்த அளவுக்கு நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா நாங்கள் வந்து இந்த அளவுக்கு சாதிக்கிறது வந்து முடியாத காரியம். அதை இந்த தருணத்தில் வந்து நான் இப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். சூப்பர் சார். ஏன்னா 10 பேர் 20 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இங்கே தினம் தினம், அதாவது ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாதாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் இந்த இடத்துல கண்டிப்பாக வந்தாகணுமா? ஸோ ப்ராக்டிஸ் டெய்லி இருக்குமா? டெய்லி இருக்கும் சார். ஓகே. மழை வந்தால் கூட நாங்கள் மழை வந்தாலும் நாங்கள் வந்து வெயிட் ட்ரைனிங் போயிடுவோம். ஓ, அந்த மாதிரி ரோட் ரேஸ் போவோம். அதனால் மழை வந்தாலும் தொடர்ந்து நாங்கள் பயிற்சி பெற்றுகிட்டே தான் இருப்போம். சார், ஸ்டூடெண்ட் அந்த அளவுக்கு எப்படி ஆர்வமாக இருக்காங்களா? கண்டிப்பாக அவங்க ஆர்வத்தால் தான் நாங்கள் வந்து ஓடி வரோம். இப்போ யாருமே வரல அப்படின்னா நம்மளுடைய நம்ம வரத்துக்கு ஒரு தோய்வு ஏற்பட்டுரும். நான் அவங்க வரதால தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டாக வராங்க. ஓகே ஓகே. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தினம் தினம் இங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க, எப்படி இந்த உங்களுக்கு ஐடியா வந்தது நம்ம ஊர் மாணவர்களுக்கு இந்த மாதிரி பண்ண? நாங்கள் வந்து 6வதுலேருந்தே வந்து விளையாடிட்டு இருக்கோம். ஓகே. நான் படிக்கிற காலத்துலேருந்தே இந்த ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணதால் சரி நம்ம இது என்னென்னா நமக்கு கிடைக்காத வாய்ப்புகளெல்லாம் வந்து மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுன்றது தான் என்னுடைய முதல் எய்ம். சூப்பர். நாங்கள் உங்களை பற்றி கேட்டோன்னே என்ன கேள்விப்பட்டு நாங்கள் வந்தோம்னா, ஒரு பிடி சாரு இங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டாரில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வர வச்சு தன்னுடைய சொந்த செலவில் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை பண்ணிட்டுருக்கு. ஷூ வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்களுக்கு கேமில் அடுத்த லெவல் கொண்டு போகிற விஷயங்களாக இருக்கட்டும், எப்படி சார் இந்த ஐடியா வந்தது? ஏன்னா எல்லோரும் தான் பண்ணுறாங்க, பட் ஒரு கேர் பண்ணி பண்ணணும். ஸ்டூடெண்ட்டுங்களுக்காக ஒவ்வொரு விஷயமும் மெனக்கெடுதல்னு இருக்குது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஒன்றிணைஞ்சு வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும் இந்த மாணவர்களை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னக்கூடிய ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்தது? ஐடியான்றத விட நம்ம பட்ட கஷ்டம் வந்து மாணவர்கள் படக்கூடாதுன்ற ஒரே எண்ணம் தான். ஏன்னா நாங்கள் விளையாடுற காலத்தில் வந்து எங்களுக்கு எக்யூப்மெண்ட்லாம் குறைவு தான் கிடைச்சிது. அது இல்லாமல் இப்போ எங்கள் மாணவர்களுக்கு எல்லா விதமான சர்வதேச தரத்திலான எக்யூப்மெண்ட் எங்ககிட்ட இருக்குது. கோல்கீப்பர் பேட் ஆகட்டும், ஸ்டிக்கு, பாலு எல்லாமே வந்து எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் தான் வச்சுட்ருக்கோம். அதுவே வந்து எங்களுக்கு அது எதுக்காக அப்படின்னா வாய்ப்புகளை வந்து நம்ம மாணவர்களுக்கு இல்லைன்னு சொல்கிறத விட உருவாக்கி கொடுத்துட்டு அவங்கள உருவாக்குறதுக்காக தான் நாங்கள் முழுசாக செலவு பண்ணிகிட்ருக்கோம். அந்த செலவை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுறதில்லை. நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் சொன்னதில்லை, ஆனால் எல்லாருமே எங்கிட்ட அது கேட்குற ஒரே விஷயம், என் சொந்த செலவு பண்ணுறீங்கன்ட்டு அது வந்து வெளியே சொல்லக்கூடாது. அது இன்னொரு சார், இப்போ ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்டுக்கு வந்தால் மட்டும் போதுங்களா? அவங்க வந்தா மட்டும் போதும். அவங்க வந்துட்டாங்கன்னாவே நாங்க ஷூஸ், சிம் கார்டு,
அவங்களுக்கு என்ன தேவையான எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆனால் பொறுமையாக ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ ஒரு 10 மாணவர்கள் வராங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் வந்து 2 மாணவர்கள் தான் நம்ம நல்லா செய்ய முடியும். இப்போ அடுத்த மாதத்துக்கு 2 பேர் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருக்கோம். எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் இங்கே கிட்டத்தட்ட 12 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் எப்படி இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்தாங்களா? கம்மியாக இல்லை, ஆரம்பத்தில் எங்களுக்கு விளையாட்டு மைதானமே இல்லை. இந்த எங்களுக்கு இந்த விளையாட்டு மைதானத்தை வந்து இங்கே ஊர் மக்கள் தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. மக்கள் பஞ்சாயத்து தலைவர் அவரு தான் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து சில ஒரு நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த கிரவுண்டுக்கு வந்து ரெடி பண்ணி இப்போ பசங்க ஃபுல் ஆர்வம் ஆயிட்டாங்கல்ல? இல்லை, அவங்க ஆர்வத்தால் தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். அவங்களுடைய இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே லேட் கமர்ஸே இல்லை. ஆமாம், இவ்வளோ பசங்க. நீங்கள் நம்ம வரதுக்கு முன்னாடியே எல்லாரும் நான் என்னமோ ஸ்கூல் ஏதோ பக்கத்தில் இருக்கு, ஸ்கூல் மாணவர்கள் ஏதோ விளையாட்டு போட்டு நடத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்தா சார் வந்தோன்னு சொல்கிறாங்க எல்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்றாங்க. மகிழ்ச்சியாக இருக்கு சார். உங்களுடைய முயற்சி சாதாரணமான முயற்சி கிடையாது, உண்மையிலேயே கிரேட். தேங்க்யூ, தேங்க்யூ சார். மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. கண்டிப்பாக சார், உங்களுடைய முயற்சி அடுத்தடுத்த லெவலில் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். இப்போ அந்த ஃபைனலுக்கு போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, ஆமாம், ஸ்டேட் லெவலில் அவங்களும் மாணவர்களும் காட்டுறேன், அந்த மாணவர்களும் காட்டுறேன், கண்டிப்பாக காட்டுங்க. உண்மையிலேயே உங்களுடைய முயற்சி அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு எங்களுடைய ஜெம்ஸ் ஆஃப் ஃபெல்லூர் டீம் சார்பாக உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் தேவை, மாணவர்களுக்கு தேவைன்றதை விட நீங்கள் மாணவர்களுக்கு கண்டிப்பாக தேவை. உங்களுடைய சேவையும் நிச்சயமாக எல்லா மக்களுக்கும் தேவை. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, நிறைய வீட்டுங்களெல்லாம் இருந்து. இந்த கேம் பற்றி ஏதாச்சும் ஒரு விஷயம் அவங்களுக்கு சொல்லணும்னா செல்லமாக ஏதாச்சும் சொல்லுங்கள். செல்லமாக, இது நம்மளுடைய நேஷ்னல் கேம் இந்த ஹாக்கி. நிறைய விளையாட்டு வீரர்கள் வந்து ஸ்கூலில் ஹாக்கின்னு சொன்னவொடனே என்ன சொல்லுவாங்க, அம்பா சிக்கத்துட்டு போகிறாம்பா, அடி சண்டை போடுவான்பா, அடிச்சுப்பாம்பா, சண்டை வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோடய எங்கள் பசங்க இது வரைக்கும் ஒரே சின்ன கல் கூட சிக்கில் அடிச்சது. அந்த மாதிரி ஒரு ட்ரெயின்டாக இருக்காங்க. நிறைய பேர் ஹாக்கி விளையாடணும், அதுதான் என்னோடய ஆசை. அது அடிபட்டதெல்லாம் கம்மி தான். எந்த வேலையா நம்ம ரோட்ல நடந்து போனாலும் அடிபடும். அதுக்காக ரோட்ல நடக்காம விட போறது இல்ல. எல்லா இடத்துலயும் அடிபடும் கண்டிப்பா. ஆனா எல்லாரும் நிறைய பேரு நாட் ஓன்லி ஹாக்கி விளையாட்டுலயே எல்லாரும் பங்கு பெறணும்ன்றது தான் என்னோட ஆசை. கண்டிப்பா. காட்பாடியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காரணாம்பட்டு, இந்த பிரம்மபுரம், இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க நீங்க எல்லாருமே அதே மாதிரி இந்த பக்கம் எந்த ஏரியா இருக்கு? இந்த பக்கம் நம்ம சுகர் மில். சுகர் மில் இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுங்களும் நாங்களும் இந்த மாதிரி ஹாக்கி கத்துக்கணும் அப்படின்னா சாரோட லொகேஷன் அந்த ஃபோன் நம்பர் கீழே போடுறோம். ஸோ அவர்கிட்ட டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம்.